என்னை பொறுத்தவரை இந்த படம் ஒரு 100% திருப்தி பண்ணுச்சா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். 3 மணி நேர படம், அதுக்கப்புறம் அந்த கதையில் ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. மக்களுடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அதை வந்து நம்ம மறுக்கக்கூடாது. என்ன நம்ம இந்த படம் வந்து பெரிய அளவில் கலெக்ட் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. படம் பார்த்து ஹாஃப் அன் அவர்லாம் வந்து ட்விட்டரில் எழுத ஆரம்பிச்சாங்க சார். சமீப காலமாக ரஜினி ரசிகர்களும் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க. நல்லா இருக்கிற ஒரு படத்தை இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஒன்றுமே பண்ணாது, அதுதான் முக்கியமான விஷயம். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிற்கலை, இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அதுதான் இந்த ஓப்பனிங்கே மிகப்பெரிய காரணமாக இருக்குது. முகம் தெரிந்த நிறைய நபர்கள் வந்து இந்த படத்துக்கு பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், பல மீடியாக்களை ஒரு பெய்டு ரிவியூவராக மாற்றுற கூட்டம் வந்து இங்கே இருக்கு. அப்பாவா விஜய்க்கும் மகன் விஜய்க்குமான அந்த எனிமிட்டி வந்து லாஜிக்கே கிடையாது. சிஎம் 2026ங்கிறது ஒரு கார் நம்பராக படத்திலேயே இருக்கு. தொடர்ந்து கார் போகுது, எவனாவது அந்த காட்சியை பார்ப்பானா நம்பரை பார்ப்பான். இந்த படம் யாரோட படமா சார் இருந்தது? இல்லை, இந்த படமும் விஜய் படம் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. சஞ்சய் யார் நிஜ வாழ்க்கையில்? விஜயனுடைய ஒரிஜினல் பிள்ளையுடைய பேர். அதுவும் ஒரு வில்லன் கேரக்டருக்கு சஞ்சய்னு வெங்கட் பிரபுவால் பேர் வச்சிட முடியுமா? அந்த தைரியம் இருக்குது அவருக்கு. தன்னுடைய கலை உலக வாரிசு சிவகார்த்திகேயன்கிற மாதிரியான வசனம்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்கள் சினிமாவை விட்டு முதலமைச்சராக போகிறீங்கிற ஒரு டைலாக் இருக்குது. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்த நான் ஃபில்லப் பண்ணுறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயனுக்கு அஜ்மலா இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், பிரபுதேவா இருக்கட்டும், ஒரு காலத்தில் ஹீரோவாக நடித்தவங்க அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் கொடுத்தது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். கிளைமாக்ஸ் ஃபைட்டில் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கிற ஆக்ஷன் பிளாக்கு, அப்புறம் பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா இது விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது அப்படி அப்பட்டமாக தெரியுது. சாங்கில் வந்து அவர் கொஞ்சம் கோட்டை விட்டாருங்கிறது உண்மைதான், பட் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. இந்த படம் வரும்போது அஜித் ரசிகர்கள் இறங்கி அடித்து காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர் அஜித்தை கொண்டு வந்துடுவார். நீ யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்குறப்ப தலையோட ஃபேன் அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, பட் அங்கே மீன் ஆகுறது அங்கே டோனி இருப்பார். டோனியை தான் மீன் பண்ணுறாங்க, ஆடியன்ஸை ஏமாத்துகிற ஒரு உத்தி தான். மோகன் இருக்கிற குரூப் வந்து என்ன குரூப்பு, அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியில் இருக்கான்னு ஏதாவது இருக்கா? இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுவோம் சார். பல ஊர்களில் படம் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஒரு லியோ 2 பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கு, கோ 2 பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. குளோப் 360 பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நேற்று இருந்து ரொம்ப பரபரப்பா பல விஷயங்கள் பேசப்பட்டு கோட் ரிலீஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு எப்படி சார் இருந்தது இந்த படம்? எனக்கு பொதுவாக என்ன இதுனா இந்த மசாலா படங்கள், அது கமர்ஷியல் படம் என்று சொல்லப்படுகிற மசாலா படங்கள் மீது எனக்கு பெரிய விருப்பம்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான படங்கள் மீது எனக்கு ஒரு சின்ன எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்னை பொறுத்தவரை இந்த படம் ஒரு 100% திருப்தி பண்ணிச்சு அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு 3 மணி நேர படம், அதுக்கப்புறம் அந்த கதையில் ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா மக்களுடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, அதை வந்து நம்ம மறுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு படம் உடன்பாடு இல்லைங்கிறதுனால இப்போ மக்களுடைய கருத்தை எல்லாம் நம்ம வந்து மறைக்க முடியாது. அந்த அடிப்படையில் கோட்டுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷோ ரிலீஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தீ மாதிரி பரவுனது தான் அந்த பாசிட்டிவ் டாக். இப்போ என்னென்னா இண்டஸ்ட்ரியில் இந்த படம் வந்து பெரிய அளவில் கலெக்ட் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வாரிசு லியோலாம் பார்த்திங்கன்னா டிவைடிங் டாக் இருந்தது, அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஹேட்டர்ஸுடைய பொய்ப்பிரச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தவங்களே படம் சுமார்னு ஒரு சாரரும் படம் நல்லா இருக்குன்னு ஒரு சாரர்னு சொன்னாங்க. ஆனால் கோட்டை பொறுத்த வரைக்கும் யுனானிமஸாக படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப இது இருக்க இது எப்படி அது எப்படி அப்படிப்பட்டு நோண்டுனீங்கன்னா தான் ஒரு சின்ன சின்ன குறைய சொல்கிறாங்களே தவிர, ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட் தான் இருக்குது. ஓகே சார், நான் வந்து முதல்ல எதை கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் படத்துக்கு ஒரு ஹேட்ரேட் வந்தது சார். பீஸ்ட் படத்தை போட்டு அநியாயத்துக்கு அடி அடின்னு அடித்து துவச்சி தள்ளிட்டாங்க ஒரு பக்கம். ஆனால் பர்சனலாக எனக்கு ரொம்ப பீஸ்ட் பிடிக்கும். அந்த ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது சார், படமே வந்து ஆந்திராவில் பெங்களூர்லலாம் வந்து 4 மணி 5 மணி ஷோ போட ஆரம்பித்தாங்க. படம் பார்த்து 1/2 hour வந்து ட்விட்டரில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சார். போட்டு அதிக அளவில் ஹேட்ரேட் கொடுக்க ஒரு காரணம் என்ன சார் இருந்தது இந்த படம்? இல்லை, அது விஜய் மீதான வெறுப்பு தானே. நீங்கள் எல்லா காலத்திலும் விஜய் படம் வரும்போது அஜித் ரசிகர்கள் வந்து ஓவர் டைம் பார்த்து அந்த படத்தை ஒழிக்கிற வேலையில் ஈடுபடுவாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுக்கப்புறம் இப்போ சமீப காலமாக ரஜினி ரசிகர்களும் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் ஒன்று சேர்ந்து சமூக ஊடகங்களில் இந்த படத்துக்கு எதிரான ஒரு பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. பட் அதே நேரம்
சூரிய ஒளியை வந்து கைக்குட்டையால் வந்து மறைக்க முடியாது, அதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்போது ஒரு நல்லா இருக்கிற ஒரு படத்தை இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஒன்றுமே பண்ணாது, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்கிற பீஸ்ட் விஷயத்துக்கே வந்தால் கம்பேரிட்டிவாக இந்த கோட் படத்தை விட பீஸ்ட் படம் வந்து கொஞ்சம் சுமாரான படம் தான். உங்களுக்கு பிடிச்ச படம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த படத்துக்கு கடுமையான நெகட்டிவ் பிரச்சாரம் நடந்தது. ஆனால் அதையும் தாண்டி அந்த பீஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா வசூலில் வந்து சாதனை படைச்சது, அதுதான் உண்மை. அதனால் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் ஒன்றும் பண்ணாது. அதுக்கப்புறம் படத்தை பார்க்குற மக்கள் உடைய கருத்துன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்தையும் விட இந்த சோசியல் மீடியாவில் பரப்பப்படுகிற இந்த பிரச்சாரத்தை விட பல மடங்கு வலிமையானது எது அப்படின்னா அந்த மக்களுடைய மவுத் டாக் தான். ஸோ அது போகிற வேகத்துக்கு வந்து இந்த பிரச்சாரம்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சார் அந்த ஓப்பனிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம், அதாவது லியோவுக்கு ஒரு மாஸ் ஓப்பனிங் இருந்தது, மாஸ்டர் லியோ வாரிசு கூட ஒரு பக்கம் விட்டுரும், அது வந்து நிறைய கலவை விமர்சனங்கள். அது அந்த கம்பேர் பண்ணும்போது மாஸ்டருக்கு அப்புறமா லியோவுக்கு அப்புறமா ஒரு மாஸ் ஓப்பனிங் சார், மற்ற படங்களை கம்பேர் பண்ணும் இந்த படம் மாஸ் ஓப்பனிங்காக இருந்தது. காரணம் விஜயோட லாஸ்ட் செகண்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனாலயா, அப்படி இல்லைன்னா அவரோட வளர்ச்சி இது காட்டுதா சார்? இல்லை, விஜய் வந்து படத்துக்கு படம் வளர்ந்துக்கிட்டே போகிறாரு, அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் இந்த வரவேற்பும் வசூலும் அதிகமாகிட்டே இருப்பதற்கு காரணம் வந்து அவர் சினிமா விட்டு போக போகிறாருங்கிறது கிடையாது. ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிற்கலை, இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கார், அந்த ஸ்டேஜில் தான் அவர் இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா அது ஒரு முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ விஜய் படம் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஏன்னா அந்த பேக்கேஜ் அந்த படத்தில் இருக்குங்கிற நம்பிக்கை வந்து காமன் ஆடியன்ஸுக்கு இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஓப்பனிங்கே மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இப்போ சார் நம்ம வந்து ட்விட்டரில் முகம் தெரியாத ஐடிக்கள் வந்து கமெண்ட் எழுதுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும், பழைய டாக்ஸை எடுத்து இங்கே கட்டிங் ஒட்டிங் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் முகம் தெரியாத நபர்கள் பார்க்குற வேலையாக இருக்குது. அதே நேரம் முகம் தெரிந்த நிறையா நபர்கள் வந்து இந்த படத்துக்கு பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் லேக்காக இருக்குது, இந்த படத்தில் வந்து இங்கே இவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்குது, இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு விஜய் படத்தில் எப்போதுமே கருத்தை மட்டும்தான் எதிர்பார்த்து போகணுமா சார்? இல்லை, அப்படி கிடையாது. விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது, ஏன்னா அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வலைபேச்சில் வந்து நேற்று நாங்கள் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப வந்து டீப்பாக விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா 2 மணி நேரம் அந்த படத்தை பற்றி பேச முடியும். இப்போ உதாரணத்துக்கு அப்பா மகனுக்கும், மகன் அப்பாவா விஜய்க்கும், மகன் விஜய்க்குமான அந்த எனிமிட்டி வந்து லாஜிக்கே கிடையாது. ஏன்னா ஒரு புள்ள ஒரு 5 வயசில் கடத்தப்படுது, அந்த புள்ளைக்கு இவன் தான் அப்பேன்னு தெரியுதுங்கும் போது அந்த புள்ளை என்ன பண்ணும், முதல்ல நம்ம அப்பாவை தேடி போகணும்னு தான் நினைக்கும். தேடி வந்ததுக்கு அப்புறமும் எவனோ ஒரு அவத்தனை அப்பவனாக நினச்சிக்கிட்டு பெத்த அப்பனை ஒருத்த எளிமையாக நினைக்கிறாங்கிறதுக்கு எந்த லாஜிக்குமே கிடையாது. அப்புறம் அந்த குழந்தையை கடத்திட்டு போய் ஒரு வதை முகாமில் வச்சு அப்படி வதைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இவர் வந்து நல்ல பிள்ளைமா நல்ல ஒரு மாதிரி அந்த குழந்தைக்கு அடைக்கலம் கொடுக்குறாருங்கிறதெல்லாம் நான் சென்ஸ். நியாயமாக என்னென்னா ஒரு 5 வயசு குழந்தை ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு புது இடத்துக்கு அடாப்ட் ஆகிடும், அதுதான் உண்மை. அதுக்கு வந்து இப்படியெல்லாம் நீங்கள் ட்ராமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி படத்தை பற்றி நம்ம நிறைய விமர்சனம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த படம் குறித்து வந்து விமர்சனம் பண்ணுவதற்கு உரிமை இருக்குது. அதே நேரம் அந்த விமர்சனத்தில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் பட்சம் அது வந்து ரொம்ப தவறு. இன்றைக்கி பல மீடியாக்களை ஒரு பெய்டு ரிவ்யூவராக மாத்திர கூட்டம் வந்து இங்கே இருக்குது. இப்போ விஜய் படம் வந்துச்சு அப்படின்னா அதை கழி ஊற்றுவதற்கு அதனுடைய போட்டி நடிகர்கள் வந்து இவங்களை தயார்படுத்துறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி விலை போய் யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம ஏற்கக்கூடாது. இன்னொன்று அந்த விமர்சன வார்த்தைகளே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நீங்கள் எப்போதுமே நம்ம நேர்காணலில் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, இந்த ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரொமோஷன்ஸில் பேசுகிறது எப்பவுமே காதில் வாங்காதீங்க, அது வந்து எந்த அளவு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதுன்றது கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு உண்மையாக இருக்குது சார். பிரேம்ஜி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, விஜய் யூஸ் பண்ணுற காரோட நம்பர் CM2026 அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இல்லாமல் வைபவாக இருக்கட்டும், எல்லாருமே உள்ளே வந்து அஜித் பத்தின ரெஃபரன்ஸ் அப்படி இருக்குது. இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னதை விட நல்லா இருந்தது என்னென்னா நம்ம விஜயகாந்தோட என்ட்ரி தான் சார். அதை தாண்டி இவங்க சொன்ன எதுவுமே உள்ள அவ்வளோ ஒரு இதாக இல்லையா சார்? அதாங்க, ப்ரொமோஷனுக்காக பேசுகிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படி காதில் பஞ்சு வச்சுக்கிட்டு தான் கேட்கணும், அவ்வளவும் பொய்யாக தான் இருக்கும். அதே நேரம் அந்த CM2026 ஒரு கார் நம்பராக படத்துலேயே இருக்குது, அதே நேரம் அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல. ஒரு சேஸ் டர்ன்னு கார் போகுது, எவனாவது அந்த காட்சியை பார்ப்பானா நம்பரை பார்ப்பானா? அதே மாதிரி இன்னொரு காட்சியில் ஐ திங்க் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் போகும், அதில் விபின்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ப சந்தோஷமடைகிற விஷயம் வந்து கதைக்கு அவசியமே இல்லை. பட் அதே நேரம் இது போன்ற பெரிய படங்களுடைய ப்ரொமோஷனில் இவர்கள் சொல்வது எல்லாமே பெரும்பாலும் பொய்யாக இருக்கும், அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அந்த ரிலீஸ் நேரத்தில் இவங்க எதுக்கு வந்து உட்காந்து யூடியூப் சேனலில் மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஆடியன்ஸை தியேட்டருக்குள்ளே வர வைக்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரியான பொய்யு புரோட்டெல்லாம் பேசித்தானே ஆகணும். பார்க்குற பார்வையாளர்கள் தான் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி இதில் எது உண்மை எது பொய், அல்லது இவர் சொல்கிறத கேட்டு நம்ம சினிமாவுக்கு போகலாமா வீட்டிலே உட்காந்துருக்கலாமா
அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணணும். இந்த படம் பார்க்கும்போது சார், இப்போ லோகேஷ் கனகராஜோட இன்டர்வியூலாம் நம்ம பார்த்துருப்போம், லியோ மாஸ்டர்லாம் இது வந்து 50% என்னோட ஃபிலிம், 50% வந்து விஜய் சார் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படத்துல என்னோட படம் பாதி, நடிகரோட படம் பாதி அப்படின்னு பேசப்பட்ட நேரத்தில் இந்த படம் யாரோட படமா சார் இருந்தது? இல்லை, இந்த படமும் விஜய் படம் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. நீங்கள் விஜயை வைத்து ஒரு இயக்குனர் இயக்குகிறார் என்றால் அது ஸ்பீல்பர்க்காக இருந்தாலும் சரி, ஜேம்ஸ் காமரூனாக இருந்தாலும் சரி, அது விஜய் படமாக தான் இருக்கும். இதுதான் உண்மை. நாட் ஓன்லி விஜய், நீங்கள் அஜித் படத்தை இயக்குவது யாராக இருந்தாலும் அது அஜித் படம் தான். இது ஹெச் வினோத் படம், இது வெங்கட் பிரபு படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்ன காரணம், தமிழ் சினிமா என்பதே ஹீரோக்களை மையப்படுத்தி தான் இயங்குகிறது. ஹீரோக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக தான் இந்த இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, இப்போ கோட் படத்தில் மகன் விஜயனுடைய பேர் என்ன? சஞ்சய். சஞ்சய் யாரு நிஜ வாழ்க்கையில்? விஜயனுடைய ஒரிஜினல் பிள்ளையுடைய பேர். யோசிச்சு பாருங்க, ஒரு விஜய் படத்தில் விஜய்க்கு மகனான நடிக்கிற ஒருத்தர், அதுவும் ஒரு வில்லன் கேரக்டருக்கு சஞ்சய்னு வெங்கட் பிரபுவால் பேர் வச்சிட முடியுமா? முடியாது. விஜய்கிட்ட போய், சார் இந்த படத்தில் வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் சார், அவன் பேர் சஞ்சய் சார், அவன் தான் சார் வில்லன் அப்படின்னு கதை சொல்லிட முடியுமா? அந்த தைரியம் இருக்கு அவருக்கு. அப்போ அந்த இன்புட்டை போட்டது யாராக இருக்கும்? நிச்சயமாக விஜயா தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை அவருக்கும் மகனுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் பிரச்சனைகள் இருக்கலாம், அதை வந்து இந்த படத்தின் மூலமாக வெளி உலகத்துக்கு கன்வே பண்ணணும்னு அவர் விரும்பியிருக்கலாம், அதன் காரணமாக இப்படி ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம். புரியுதா இல்லையா? அதனால் சினிமா என்பதே ஹீரோக்களை மையப்படுத்தியது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா சினிமா என்பது இயக்குனரின் மீடியம் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லகான் வந்து இவங்க கைக்கு போயிடுச்சு. அதனால் இது வந்து விஜய் படம் தான், அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், ஏ வெங்கட் பிரபு ஹீரோ, ஏ வெங்கட் பிரபு குக்கிங் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம், ஆனால் அது அந்த ஹீரோவுடைய படம் தான். இன்றைக்கி வெங்கட் பிரபு சொல்கிறார்ல, மாசு என்கிற மாசலாமணி படத்தில் சூர்யா எல்லாத்தையும் கருத்துக்கள்லாம் அள்ளி போட்டார், அதனால தான் படம் பண்டலாக போச்சுன்னு சொல்கிறாருல. அப்போ இதன் மூலமே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் அஜித் படத்தை பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே பைக்கில் போயிட்டே இருப்பார். அது என்ன, டைரக்டருடைய விருப்பமா என்ன? சார் நீங்கள் வீட்டிலேருந்து அப்படி இறங்கி அந்த நாயர் கடையில் டீ குடிக்க போகிறீங்கன்னு ஒரு சீன் சொன்னார்னா, ஓகே ஓகே நான் பைக்கில் போய் டீ குடிக்கிறேன்னு அஜித் சொல்லுவார். அதை இயக்குனரால் மறுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இதுதான் சினிமா. சார், நம்மளோட நேர்காணலில் வந்து அவர் கட்சி அறிவித்ததுக்கப்புறமாவும் இன்னும் ரெண்டு படம் தான் நடிக்க போகிறார் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் ஒரு பிரேக்கிங் சொன்னீங்க, விஜய் அரசியலுக்கு போவார், அங்கே எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் தெரியல, ஆனால் திரும்ப கண்டிப்பாக சினிமாவுக்கு வருவார் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கோட் படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு லீடு கொடுத்து முடித்தாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு, செகண்ட் பார்ட்டுக்கான லீடு வந்தோடனே நீங்கள் சொன்னால் தான் சார் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை அது நடக்குமா சார்? நிச்சயமாக நான் வந்து அதை உறுதியாக சொல்கிறேன். நான் விஜய் வந்து ஏதோ ஒரு வேகத்தில் வந்து இது கடைசி படம் சொல்லிட்டாரே ஒளிய, காலம் வந்து மீண்டும் அவரை சினிமாக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கிடையில் அவசரப்பட்டு தன்னுடைய கலை உலக வாரிசு சிவகார்த்திகேயன்கிற மாதிரியான வசனம்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ஓவர். அதாவது நீங்கள் கலை உலக வாரிசாக வந்து யாரை வேணாலும் காட்டுங்க, ஆனால் அப்படி காட்டப்படுகிற நபர் வந்து ஒரு தகுதியான நடிகனாக இருக்கணும். சிவகார்த்திகேயனா ஒரு ஃப்ளாப் நடிகர், அவருடைய படங்களை அப்படி வரிசையாக பட்டியல் போட்டிங்கன்னா ஒவ்வொரு படமே வணிக ரீதியில் தோல்வியடைந்த படம். அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களாம் தலையில் துண்டு போட்டுட்டு கடனாளி ஆகிட்டாங்க, இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இவரை போய் நீங்கள் வந்து உங்களுடைய கலை உலக வாரிசாக ஒரு வசனத்தின் மூலம் சொல்கிறது இருக்குல்ல, அது விஜயனுடைய விருப்பமா என்னான்னு தெரில. வெங்கட் பிரபுவுடைய அடுத்த படத்தின் ஹீரோ சிவகார்த்திகேயன், அதனால் அவரை தாஜா பண்ண வேண்டிய நிலைமைக்கு இவர் இருக்கார் ஏதோ ஒரு வகையில். அப்புறம் அந்த ஏஜிஎஸும் சிவகார்த்திகேயன் டேட் வாங்கியிருக்காங்க. ஸோ தயாரிப்பாளர் இயக்குனர் ரெண்டு பேருமே அவரை தாஜா பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறதுனால இப்படி ஒரு வசனம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் காலம் நிச்சயமாக விஜயை மீண்டும் இந்த கோலிவுட்டில் கொண்டாந்து நிறுத்தும். அவர் லியோ 2 பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, கோட்டு 2 பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த ஒரு கேள்வியாக தான் சார் நான் அடுத்து வச்சுருந்தேன். சிவகார்த்திகேயனோட அந்த ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு வேலையாக அங்கே போகிறீங்க, இந்த இடத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த இடத்த நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியான டைலாக் கூட விஜய்க்கு தெரிஞ்சுன்னு சார் ரைட்டாக பறந்துருக்கும். இல்லை நிச்சயமா அந்த டைலாக்லேயே ரெண்டு இருக்குது பாருங்க. ஆமாம், நீங்கள் இதை விட முக்கியமான ஒரு வேலைக்கு போகிறீங்க. ஆமாம், இது யாரை ப்ரைஸ் பண்ணுற டைலாக்கு? அதான் விஜயை ப்ரைஸ் பண்ணுற டைலாக். நீங்கள் சினிமாவை விட்டு முதலமைச்சராக போகிறீங்கிற ஒரு டைலாக் இருக்குது. இதை நான் பார்த்துக்கிறேங்கிறது சிவகார்த்திகேயனுக்கு மைலேஜ் தர்ற டைலாக், உங்கள் இடத்த நான் ஃபில்லப் பண்ணுறேன்ட்டு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் டைலாக் இருக்குல்ல, இதை விட முக்கியமான வேலைக்கு போகிறீங்கிற அந்த டைலாக்கை கேட்டு விஜய் வந்து புலகாங்கிதை போட்டு அடடா சூப்பர்ரா அப்படின்னு அந்த டைலாக்குக்கு அவர் அனுமதி கொடுத்துருப்பார். ஆனால் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்த நான் ஃபில்லப் பண்ணுறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயனுக்கு சாதகமான டைலாக் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு என்ன காரணத்தினாலும் அது அவர் மைண்டில் படாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய பேர் இதில் வந்து என்ன பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அந்த ஷேரிங் இருக்குல்ல சார், இதை வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. விஜய் அவர்கள் வந்து எந்த படத்துலையும் இல்லாத அளவுக்கு இந்த படம் மற்ற நடிகர்களுக்கான இடத்தை அதிக அளவில் கொடுத்துருக்காரு, பிரசாந்த், பிரபுதேவா, அதுக்கப்புறமா வந்த நிறைய விஷயங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இது ஒரு ஹெல்தியான விஷயமா பேசுகிறாங்களே சார். நல்ல விஷயம் தான் அது. எனக்கே எங்கள் விமர்சனத்திலே அதுதான் குறிப்பிட்டிருந்தேன். ஏன்னா
அந்த கூட நடிக்கிறவர்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குற பண்பு பழக்கம் வந்து பல ஹீரோக்கள் கிட்ட கிடையாது. ரஜினி கமல் மாதிரியான அந்த சீனியர் ஹீரோக்கள்கிட்ட இருந்தது. மற்றவர்களிடம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுவும் விஜய் இந்த படத்தில் பார்த்தது என்னன்னா, இப்போ அஜ்மலா இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், பிரபுதேவா இருக்கட்டும், ஒரு காலத்தில் ஹீரோவாக நடித்தவங்க என்ன அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் கொடுத்தது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். இதில் சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், எப்பா அந்த கேரக்டருக்கான முக்கியத்துவம் கொடுக்கறது டைரக்டருடைய கையில் தானே இருக்குது, இதுக்கு எதுக்கு விஜய் ப்ரைஸ் பண்ணணும்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் ஹீரோ நினைத்தால்தான் இது நடக்கும். இப்போ ஹீரோ விபியை கூப்பிட்டு, சார் பார்த்துங்க அவங்க எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இவரால் என்ன பண்ணியிருக்க முடியும்? ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு சாங்லேயே கூட பார்த்தீங்கன்னா விஜய் ஓரம் கட்டிட்டு இவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அதே ஒரு ஹியூமராக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது வந்து உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். அதுக்காக இவருக்கு வந்து நம்ம பாரத ரத்னா பட்டம் கொடுக்கணும்னு சொல்ல வரல. பட் இந்த பரந்த மனம் எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ சார் அந்த விபியோட டீம் இருக்குல்ல சார், அந்த வெங்கட் பிரபுவோட டீம் வந்து இந்த படங்களில் எடுத்துகிட்டு வந்து அவர் நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரியான ட்ரையான விஷயங்கள் கூட படத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளாஸாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஈஸியாக வந்து ஹேக் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அரவிந்தோட ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் அடாப்ட் ஆகாத மாதிரி இருந்தது. ஒருவேளை வெங்கட் பிரபு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும்னே வைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க இல்லை சார? இல்லை, அதை நம்ம ரெண்டு மாதிரி பார்க்கணும். ஒன்று என்னன்னா, நான் எவ்வளோ பெரிய படம் பண்ணாலும் என்னுடைய நண்பர்களை விட்டு கொடுக்க மாட்டேன், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம வந்து நிச்சயமாக பாராட்டணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன ஹீரோவை வச்சு படம் எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு பெரிய ஹீரோ வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மொத்த பேரையும் கட் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இல்லாமல் நான் யாரை வச்சு படம் எடுத்தாலும் என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு ஸ்பேஸு, ஒரு அது இல்லாத ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம்தான். அதே நேரம் அதில் என்ன ஒரு சிக்கல்னால், இந்த முகத்தை நீங்கள் தொடர்ந்து உங்கள் படங்களில் பயன்படுத்தும் போது பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஐயா இவர் வந்துட்டாரா, அப்போ அடுத்த காட்சியில் அவர் வருவார், அந்த மூணாவது காட்சியில் பிரேம்ஜி வருவார் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அலுப்பை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டு மாதிரியும் நம்ம பார்க்க முடியும். இப்போ சார் தொடர்ந்து இந்த படம் வந்ததுக்கும் சரி வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயம் வச்சாங்க, இது உங்கள்கிட்ட கிட்ட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு படம் அப்படின்னு சொன்னாங்க சார். ஒரு பக்கம் இளையராஜா பையன் இசையமைக்க, தியாகராஜன் பையன் வந்து விஜய் அவர்களுக்கு நடிக்க, சந்திரசேகரோட பையன் வந்து ஹீரோவாக நடிக்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவோட அப்பாவாக இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து யுகேந்திரன் முதற்கொண்டு நம்ம மலேசியா வாசுதேவன் பையனோட முதற்கொண்டு எல்லாருமே ஒரு வாரிசை கம்பேர் பண்ணி இந்த படத்தை அப்படியே போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்களே. பரவாயில்ல, வாரிசுன்னு தமிழில் சொன்னீங்க, இது ஒரு நெப்போட்டிசம் ஃபிலிம் அப்படின்னு சொல்லாமல் இருக்குங்க. ஆக்சுவலி அப்படியே நம்ம பார்க்கலாம். என்னென்னா ஒரு திரைப்படத்தை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. பட் இந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பது தப்புன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற மாதிரியான விஷயங்கள் படத்துலையும் இருக்கு. பட் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, வெங்கட் பிரபு தன்னுடைய நண்பர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்காம தன்னுடைய குடும்பத்துக்கும் போதுமான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாரு. அவங்க அப்பா பாட்டு எழுதினாரு, ஏஐயில் வந்து பவதாரணியை பாட வச்சாங்க, அதுக்கப்புறம் இளையராஜா பாட்டை ஒன்று ரீமிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டாங்க. ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் பணம் போகணும்ல, ஏன்னா அவர் வருத்தப்படக்கூடாதுல்ல அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா பண்ணைப்புறம் பாவலர் உணவகம்னு ஒரு போர்டு, பாவலர் போர்டு. ஆமாம், நேற்று நம்ம ரிவ்யூவில் சொன்ன மாதிரி இளையராஜாவுடைய அம்மா சின்னத்தாய் மட்டும்தான் வரல, திடீர்னு வானத்தில் அவங்கள காட்டி ஆசீர்வாதம் மகனேன்னு சொல்லாமல் வச்சாங்க, அது வரைக்கும் மகிழ்ச்சி. மொத்தத்தில் தன்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு போதுமான முக்கியத்துவத்தை அதில் கொடுத்துட்டார் அவர். இந்த டிஏஜிங் விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் இதை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு பக்கம் டிஏஜிங் பற்றி நிறையா கமெண்ட்ஸ் வந்தோன்னே திரும்ப அதில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஓகே, அந்த சஞ்சய் அப்படிங்கிற கேரக்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சாங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் ஏர்லியராக ஒரு கெட்டப் காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும் இந்த ஜிடிஏ வைசிடி பார்த்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குன்னு சொன்னாங்களே சார் எல்லாரும். இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டிஏஜிங் அண்ட் விஎஃப்எக்ஸ், டிஏஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. முக்கியமாக அந்த விஜயனுடைய ஆரம்ப கால தோற்றம் இருக்குல்ல, அந்த நாளைய தீர்ப்புக்கு அந்த காலகட்டத்து தோற்றம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்தது, மாற்றமே கிடையாது. அதே நேரம் அந்த விஎஃப்எக்ஸ் இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டில் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கிற ஆக்ஷன் பிளாக்கு, அப்புறம் பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா இது விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அது வந்து பெருசாக ஈர்க்கலை. என்ன காரணம், எப்பயுமே சரி ஒரு ஆர்ட் டைரக்ஷனும் சரி ஒரு விஎஃப்எக்ஸும் சரி, படம் பார்க்குறவங்களுக்கு இது வந்து செட்டு, இது வந்து விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியவே கூடாது, யதார்த்தமாக நடக்கிற மாதிரி இருக்கணும். பட் அந்த இதில் பார்த்தா கொஞ்சம் குறைவு தான் அந்த படத்தில். ஓகே சார், இந்த படத்துக்கான மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சார், காரணம் என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் சிங்கிள்ஸ்லாம் வந்தப்போ இவனை என்ன நிலமை பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அண்ணா நீ பிஜிஎம்ல கொடுக்குற குழுவோட எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடணும், ஆனால் அந்த பார்ட்டி சாங்கை தவிர மற்ற யாரும் எதையும் செலிப்ரேட் பண்ணலைங்கிற ஒரு ட்ரோல்ஸும் வந்துட்டு இருக்கேன் சார். உண்மைதான், சாங்கில் வந்து அவர் கொஞ்சம் கோட்டை விட்டாருங்கிறது உண்மைதான். பட் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அதே நேரம் இன்னொரு உண்மையும் சொல்லி ஆகணும், அதாவது சிங்கிளாக வரும்போது அந்த பாடல்கள் நம்மளை வந்து பெருசாக ஈர்க்கலை, விசில் போடு உட்பட. ஆனால் படத்தில் பார்க்கும்போது
அந்த சிங்கிளாக கேட்டதை விட படத்தில் வந்து அந்த பாட்டு வந்து கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் அந்த டியூன் மட்டும் கிடையாது, ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம கேட்டாச்சு. அந்த செட்டு, கொரியோகிராஃப் இதெல்லாம் சேர்ந்து வந்து அந்த பாடலும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே நேரம் யுவன் சங்கர் ராஜா இன்னும் பிரமாதமான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கலாம். ஏன்னா விஜய் பட வாய்ப்பு, அதுவும் அவர் வந்து நான் சினிமா விட்டே போகிறேன்னு சொல்லுகிற கட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது இது வந்து காலத்தால் மறக்க முடியாத ஒரு பாட்டை நீங்கள் கொடுத்துருக்கணும்ல. கண்டிப்பாக அந்த விஷயத்தில் அவர் வந்து கோட்டை விட்டார். இப்போ சார் நம்ம அந்த படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிஜி மாதிரியே நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அதில் தான் அந்த அர்ச்சனா கல்பாத்தி தெரிகிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாரையும் சொன்ன, நீங்கள் அர்ச்சனா கல்பாத்தியை சொல்ல மாட்டேங்க சார், அவங்களும் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. இல்லை இல்லை, அது பொதுவாகவே ப்ரொடியூசர் இயக்குநர்கள்லாம் ஏதாவது ஒரு காட்சியில் தலை காட்டுறது வந்து சாதாரணமான விஷயம்தான். அது வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்ட் அண்ட் குரூப் பற்றி பேசிட்டு இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகா ஒரு பக்கம், அதுக்கப்புறம் லைலா ஒரு பக்கம், இவங்களுக்காக வந்து டைலாக்ஸ்லாம் வந்தது. த்ரீஷா ஆஹா ஓகோன்னு சொல்லி த்ரீஷா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ஒரு பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்களே சார். ஆனால் இதில் ட்ரோலே என்ன மேட்டர்னா கேள்வியே இதுதான் சார். அந்த மட்டை சாங் வந்ததுக்கப்புறம் வெங்கட் பிரபு சொன்னார், அந்த மட்டை சாங் வந்து த்ரீஷா கிட்டே அஜித் அவர்கள் போட்டு காமிச்சு பாட்டை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டாதான் நம்ம வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த பாட்டில் ஆடி இருக்கிறதே த்ரீஷா தான் சார். இதை பயங்கர ட்ரோல் கொண்டு போயிட்டாங்களே சார். இப்போ அதாவது என்னென்னா, அந்த படம் ரிலீஸுக்கு முன்னே பேசுகிறதுக்காக எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அது முக்கியமாக வெங்கட் பிரபு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாரு, இந்த படம் வரும்போது அஜித் ரசிகர்கள் இறங்கி அடித்து காலி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர் அஜித்தை கொண்டு வந்துடுவார். அப்போ என்னென்னா, அஜித் ரசிகர்கள் இந்த படத்தை வந்து ட்ரால் பண்ணாமல், இந்த படத்துக்கு நெகட்டிவ் பிரச்சாரம் செய்யாமல் இந்த படத்தை ஓட வைக்க ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிற அடிப்படையில் தான் அவர் ஒன்று ஒன்றுக்குமே அஜித்தை கொண்டு வந்துடுவார். அஜித் சார்கிட்ட பேசினேன், விஜய் சாரை பற்றி விசாரித்தார், இந்த படத்தை எப்படியாவது வெற்றி படமாக கொடுத்துருன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு நாள் சொன்னார். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அஜித் அஜித் அஜித்னு கொண்டு வந்தது இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, அஜித் வந்து வாயை திறந்து நான் சொல்லவே இல்லைப்பான்னு சொல்ல போகிறது இல்லை, அதை வந்து இவர் சாதகமாக பயன்படுத்திட்டு எல்லா விஷயமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நடிகைகளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், முக்கியமாக அந்த த்ரீஷா குறித்து சொல்லணும் அப்படின்னா, த்ரீஷா அந்த படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுறார் அப்படிங்கிறது தான் நாம் ஏற்கனவே பிரேக் பண்ண செய்தி, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதே நேரம் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நான் மட்டை மட்டைன்னு கத்திக்கிட்டே இருக்காங்களே தவிர, த்ரீஷாவுக்கு பார்த்திங்கன்னா லிப்பும் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு க்ளோஸ்அப் இல்லை, ஒரு கில்லியுடைய ஒரு மூமெண்ட்டு மட்டும்தான் இருக்க தவிர, இந்த படத்தில் த்ரீஷா வந்தாங்க பட்டையை கலப்புனாங்கிற மாதிரி இல்லை. அது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அந்த ஸ்னேகா லைலாவுக்கு உள்ள முக்கியத்துவத்தில் கூட இவங்களுக்கு அவங்க கொடுக்காமல் விட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த லாஸ்ட் சிங்கிள் வரும்போது த்ரீஷா வந்து நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது, அந்த படத்தில் வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்லாம் அவங்க நினச்சாங்க. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த சர்ப்ரைஸுமே படத்துலேயுமே ரிவீல் பண்ண, யாரோ ஒரு அம்மா குறுக்கையும் நடக்கையும் போது யார் இருப்பாங்கிற அளவுக்கு தான் த்ரீஷாவுடைய கேரக்டர் இருந்தது. பட் அது உண்மையிலே ஏமாற்றம் தான். இப்போ சார் அந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ வந்து தொடர்ந்து நான் அவங்ககிட்ட ரெண்டு மூணு தடவை கேட்டுட்டேன், தலை ஃபேன்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் சரக்கே அடிக்கக்கூடாது பண்ணுற டைலாகாக இருக்கட்டும், தலையை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டேன். நீங்களே அது சொன்னீங்க, இது எப்படிங்க காம்ப்ரமைஸ் ஆகணும். கிட்டத்தட்ட நேற்று எனக்கு அந்த ஃபீல் தான் சார் ஆச்சு. நீ யாரோட ஃபேன் அப்படின்னு கேட்குறப்ப தலையோட ஃபேன் அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, பட் அங்கே மீன் ஆகுறது அங்கே தோனி இருப்பார், தோனியை தான் மீன் பண்ணுறாங்க. அதே நேரம் அது முழுக்க வந்து தோனியை தான் மீன் பண்ணுறாங்கன்னு யாரும் நினச்சிடக்கூடாதுன்னு உடனே அந்த ஒரு மங்காத்தா பீட்டை தீக்கி போட்டு, இல்லை இல்லை இந்த பொண்ணு அஜித் ஃபேனுன்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு வேலையை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை ஏமாத்துற ஒரு உத்தி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதைத்தான் நம்ம மைண்டு நினைக்கும், புரியுதா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு சைவ ஹோட்டலுக்கு போகிறீங்க, போகும்போது நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாவும் சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்றீங்கன்னா இட்லி தோசை பொங்கல்னு சொல்லுவாங்க. இதே இது நீங்கள் போய் ஒரு அசைவ ஹோட்டலில் போகும்போது சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்றீங்கன்னா பிரியாணி ஆறு ஏதோ ஒரு அசைவ உணவுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, எந்த இடத்துல இருக்கிறோமோ அதற்கான பதில் தானே நம்மகிட்டேருந்து வரும். அப்படி இருக்கும்போது கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருக்கும்போது தலை அப்படின்னா அது தோனியை தான் குறிக்கும். ஆனால் அப்படி குறிச்சிடக்கூடாதான், அவரை நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம், அதே நேரம் அஜித்தை பாதி பேர் நினைக்கட்டுங்கிற மாதிரி அப்படி ஒரு வேஷத்தை வேறு வேலையை பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரியான அந்த படத்தை ஓட வைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க நினச்சிருக்காங்க. இப்போ இந்த ராயன் இந்த படங்கள்லாம் பற்றி பேசும்போது, இந்த ப்ரூட்டல் மர்டர்ஸ் அந்த பிளட் ஷேட் பற்றியெல்லாம் உங்ககிட்ட பேசினது பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகும் தம்பி அப்படின்னு. இந்த படத்தில் இந்த ப்ரூட்டல் மர்டர்ஸ் அன்வான்டட் கில்லிங்ஸ்லாம் இருந்தது இல்லை சார், இதெல்லாம் வந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டதாக இருந்ததா சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கதைக்கு வந்து எந்த கிளாரிட்டியுமே இல்லை, அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த மோகன் இருக்கிற குரூப் வந்து என்ன குரூப்பு, அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியில் இருக்கான்னு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஜிக்கு 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 ஜிக்குனு உங்களை அப்படியே நம்ப வச்சு அப்படி போயிட்டே இருக்கும். என்னென்னா இந்த கேள்வியெல்லாம் தியேட்டரில் உட்காந்து நீங்கள் கேட்காத அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான திரைக்கதை போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் பணிபுரிகிறது சாட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு. சரி, இவங்க யார்ரா அப்படின்னா ராவுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களாம். ராவுங்கிறதே ஒரு மிகப்பெரிய உளவு நிறுவனம், இந்தியாவில் உள்ள
மிகப்பெரிய உளவு நிறுவனம் வந்து அவங்க தான் களத்தில் இறங்கி எல்லா வேலையுமே பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து ஒரு சப் ஏஜெண்டை வச்சுட்டு நீங்கள் போய் இந்த வேலையை பார்த்துருவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அதுவே வந்து பயங்கர ஹம்பக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாஜிக்கு இல்லாத விஷயங்களையெல்லாம் அந்த படத்துக்குள்ளே போட்டு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் அதில் இதெல்லாம் கூட அடக்கம். இப்படி ஒரு ஆக்ஷன் படம்ங்கிறதுனால இந்த வன்முறையும் உங்களால் தவிர்க்க முடியாது. அதனால பார்க்குறவங்களா சக்கு சக்குன்னு குத்துறது, டப்பு டப்புன்னு சுட்டு பொசுக்கிறது, இதெல்லாம் போயிட்டு இந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நெருடலான விஷயம் தான். ஃபைனலாக அந்த ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்போ வந்து அண்மையாக பல படங்களுக்கு சண்டைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அர்ச்சனாவும் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்துருச்சு, இனிமேல் வர்றது எல்லாமே எங்களுக்கு டபுள் ப்ராஃபிட் தான் அப்படின்னு. இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுவோம் சார். பட் அந்த ஆர்வத்தை நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் என்ன காரணம்னா, நேற்றே இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்தது. பல ஊர்களில் படம் வந்து ஃபுல்லாகலை, சென்னை தவிர்த்து பிற ஊர்களில். என்ன காரணம் அப்படின்னா, சின்ன சின்ன ஊரில் எல்லாம் இவங்க வந்து 300 ரூபா டிக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 100 ரூபா 110 ரூபா கொடுத்து படம் பார்த்த ஆடியன்ஸ் அங்கே போனோம்னா 300 ரூபானு இவங்க டிக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணதே ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி பல ஊர்களில் 80-100 ஆடியன்ஸ் படம் பார்த்த கதையெல்லாம் நடந்திருக்கு. அதனால் அப்படி இருக்கிறதுனால இதே மாதிரி டிக்கெட் கட்டணங்கள் வைத்திருந்தாங்க அப்படின்னா இப்போ இவங்க நினச்ச அந்த இதை அடைவதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது. எப்படியா இருந்தாலும் சொல்லிடுவாங்க, அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு 800 கோடி வந்துருச்சு அப்படின்னு. அப்போ அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வரேன் சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி.